தன்னோட ஆரம்ப காலத்துல சினிமாவில எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு அப்புறம் நடிப்புனால அசுர வளர்ச்சி பெற்று இப்ப எல்லாரையும் தன்வசப்படுத்துற நடிகர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இளைய தளபதி விஜய் தான். என்னதான் விஜய் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் மூலமா சினிமாவுக்கு வந்தாலும் அவரோட கடின முயற்சி தான் அவர் ஒரு சிறந்த நடிகனா நம்ம முன்னாடி நிறுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவை வேற பரிமாணத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களில் முக்கியமான இயக்குனர் யாருன்னு பார்த்தா அது இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தான். இவரோட இயக்கத்தில் வெளிவந்த நிறைய படங்கள் மக்களால் ரொம்பவே பாராட்டப்பட்டிருந்துச்சு. முக்கியமாக மௌனராகம், நாயகன், அலைப்பாய்தே போன்ற படங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை பெற்றிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில மணிரத்னம் கிட்ட விஜய் வாய்ப்பு கேட்டு போயிருந்தாராம். அப்போ மணிரத்னம் அவனா என் கூட படம் பண்ண வந்துட்டானா முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். ஆனால் பிறகு விடாமுயற்சி விஜய் தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோவா வளம் வந்துட்டாரு. அதை தொடர்ந்து மணிரத்னம் அப்புறம் விஜய் கூட படம் பண்ணணும்னு கேட்டபோது விஜய் மறுத்துட்டாரா. அது காரணம் எனக்கு ஈகோ இல்லை, எனக்கு சுயமரியாதை இருக்கு, அதனால தான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இளைய தளபதி விஜய்.